நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையில் போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றிய உமாசக்தி ஏப்ரல் 23 லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் 28 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்துடன் சிக்கினார். இணை ஆணையர் உமாசக்தி ஊருக்கு ஊர் புரோக்கர்களை நியமித்து லஞ்சம் வசூலித்தது அம்பலமாகியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி ராஜ்பவனில் புதிய உலக கட்டமைப்பின் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் 2047 உலக நாடுகளை வழிநடத்தும் இந்தியா என்ற தலைப்பில் பல்கலை துணைவேந்தர்களுக்கான 2 நாள் மாநாடு நேற்று துவங்கியது. சர்வதேச அளவில் நாம் முன்னிலை வகிக்க கல்வி முறையில் மாற்றம் தேவை. அதற்கான திட்டமிடுதலில் துணைவேந்தர்கள் ஈடுபட வேண்டுமென கவர்னர் ரவி பேசினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை தலைமையகத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளோடு 4 தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டிடம் கட்டும் பணியை முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இலங்கை அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற தேவையான 113 மேற்பட்ட எம்பிக்களின் ஆதரவு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்த பாஜா சிவசேனா கட்சிகளுக்கிடையே அரசியல் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஒலிபெருக்கி பயன்பாடு, அனுமன் சாலிசா பாடுவது போன்ற பிரச்சனைகளில் இரு கட்சிகளும் ஏட்டிக்கு போட்டி போடுவதால் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தொழிற்துறை உற்பத்திக்கான கட்டமைப்பை தமிழகம் சிறப்பான முறையில் பெற்றுள்ளது. நாட்டிலேயே ஏற்றுமதியில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது என்று துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். கோவையில் சொத்துவரி உயர்வு தொடர்பாக ஆட்சேபனை இருப்பின் 30 நாட்களுக்குள் மாநகராட்சி கமிஷனருக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் அனுப்பலாம் என கோவை மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஊட்டி மாரியம்மன் கோவில் கடைசி நாள் தேர் திருவிழாவில் அம்மன் கண்ணாடி பல்லக்கில் வீதி உலா வந்து மக்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர். வணக்கம்.